பொம்பளைங்கிற பேர்ல நீங்க பார்க்க கூடாதுல்ல. இதுல யார் அவனை சுமக்கிறா யார் சுமக்காம இருக்கிறா அது நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்கு தான் அந்த சொத்துக்கள் அதிகமாக கிடைக்க வேண்டி இருக்கிறது. ஆம்பளை பிள்ளை தான் தகப்பனை சுமப்பான். நாலு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட அந்த நாலு பேர் தான் பங்கு போடுவானே தவிர நீ மூணு பங்கு போடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் தான் சுமத்தேன்னு போட்டி போடுற பிள்ளைங்க இருக்கிறான். சண்டை வந்து பங்கு போட்ட கூட எப்படி போடுவான்? பொம்பளை பிள்ளைய மைனஸ் பண்ணிவிட்டு நீ மூணு மாசம் நீ மூணு மாசம் நீ மூணு மாசம் நீ மூணு மாசம் நாலு ஆம்பளை பிள்ளைய பங்கு போட்டுக்கிறான். பொம்பளை பிள்ளைக்கு மூணு மாசம் கொடுப்பாங்க? கொடுத்த அந்த வீட்டுல ஒத்துக்குவாங்களா? நான் கேக்குறேன். சரின்னு சொல்லிட்டு இவ அப்ப நாங்க கூட்டிட்டு போனா கூட அந்த மாமியாக்கார இவனை வச்சுக்கிடுவாளா? இவளே இன்னொரு சமயத்துல வாழ்றான். என்னதான் பொண்டாட்டின்னு உரிமை இருந்தா கூட அவளுக்கு தான் அந்த உரிமையை கொடுப்பாங்க. உங்க அப்பனை இவனை வச்சுக்கிடுவியா? உங்க ஆத்தாவை அதை நாங்க சுமக்கணுமா அப்படின்னு கேட்டான். இவங்க இது என்ன? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ஒரு தகப்பனால் மகன் கவனிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்குன்னு நான் ஏட்டா கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது இருந்தால் ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைக்கு ஒன்னு என்பதுதான் அறிவுபூர்வமான நேர் அந்த ஒன்றை பிள்ளைக்கு செலவழி அப்பனுக்கு செலவழிச்சிருவான் பெரும்பாலும். அதை பார்க்கணும். இரண்டாவதாக அந்த சொத்துக்களை பெருக்கிறது இருக்குல்ல. என் சொத்து பத்து லட்சத்தில் நான் ஆரம்பிக்கிற ஒரு நிறுவனம் ஒரு கோடிக்கு வருது என்றால் அதுல வந்து என் மகன் அதுக்கு பங்களிச்சிருப்பான. தவிர சமூகத்தில் என் மகள் பங்களிக்க மாட்டான். கல்யாணம் பண்ணி அவட்டு போயிடுவான். இந்த சொத்தை பெருக்கி தான் நான் செத்த பிறகு சொத்தை பங்கு வைக்குவோம். நான் ஒரு 25 வயசுல என் சொத்தை ஆரம்பிக்கிறேன். என் மகன் வந்து என் 40 வயசுல என்னோட சேர்ந்து உட்கார்ந்து தொழில டெவலப் பண்ணுவான். என் மகன் இன்னொரு வீட்டில் போய் வாழ்ந்துகிட்டே இருப்பா. இந்த 10 லட்சம் 20 லட்சமாக 30 லட்சமாக 40 லட்சமா ஆகுது என்று சொன்னா அதை பெருக்குவதில் ஆம்பளை பிள்ளைதான் தகப்பனுக்கு துணை செய்வானே தவிர பொம்பளை பிள்ளை வந்து இன்னொரு வீட்டில் போய் அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் துணை செய்வார். சொத்த பெருக்கிறதுல யார் முன்னிலை வகித்தார் என்று பார்த்தீர்களே ஆனால் பெருக்கிறவனுக்கு அதே பங்கு பெருக்காதவங்களுக்கு அதே பங்கு என்பது நேர்மையான பங்கீடா இருக்குமா? நேர்மையான பங்கீடா இருக்கு. அதனால ஆம்பளைக்கு ரெண்டுங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப என்ன நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் குறை சொல்ல முடியாதுங்க. அறிவுபூர்வமா தான் இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். அது போக இந்த கல்யாணம் காட்சின்னு வருதுன்னு வைங்க, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவனுக்கு என்ன, இவனு கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணுனா அவங்களுக்கு 50 பவுன் நகை, கிலோ கணக்கு நகைலாம் இருக்குது எங்க சமுதாயத்தில். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருந்தா 1 கிலோ நகை 2 கிலோ நகை அது கார் என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு அதுலயே இந்த சொத்துட பங்கு கிடைக்குமே அதுக்கு ஈக்குவல் அப்பங்காரம் கொடுத்துறான். ஆம்பளை பிள்ளைக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் கவனிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆணுக்கு ரெண்டும் பெண்ணுக்கு ஒண்ணு என்பதுதான் இந்த விஷயத்தில். இது ஆண் பெண் பேரன்று கிடையாது, சமூக அமைப்பில் அது அந்த சரியான பங்கீடு. ஒரு சொத்தை வளர்க்கறதுக்கு யார் பாடுபடுறானோ, ஒருத்தருடைய தள்ளாத வயதுல யார் வந்து உதவிக்கு நிற்கிறானோ அவனையும் உதவிக்கு நிற்காதவர்களையும் சமநிலை நிறுத்துவது என்பது அது அதுதான் அநீதியே தவிர இந்த ரெண்டுக்கு ஒண்ணு என்ற பங்குதான் அறிவுபூர்வமானது, அதுதான் நேர்மையானது. நீங்கள் சம பங்குன்னு கொண்டு வந்தால் கண்டிப்பா நீ எழுதி வச்சுக்கிறீங்க முதியோர்கள் இல்லம் பெருகும். பெத்த புள்ள அப்பனை கவனிக்கமா, நான் ஏன் கவனிக்கணும்? உனக்கு 2 லட்சம் எனக்கு 2 லட்சம் இப்போ மோட்டு போயிரு என்று சொல்லி தெருவில் விரட்டினால் முதியோர் இல்லம் பெருகுமே தவிர தகப்பனை கவனிக்கிற மகன்கள் இருக்க மாட்டார்கள். அதனால வந்து சமத்துவம் இருக்குது எல்லாத்திலையும். சமத்துவம் சமத்துவம் அநியாயத்தை எல்லாம் சமத்துவ பூர்வ போது நியாயப்படுத்தக்கூடாது. நியாயங்கள் பேசுற இடங்கள் சமத்துவம் இருக்கிறது. அதுக்காண்டி எல்லாத்திலையும் சொல்லி அநியாயத்துக்கு இந்த போர்வை போத்தினால் பெரிய பின்விளைவு ஏற்படும். அதனால இஸ்லாத்தில் இருக்கிற இந்த பங்கை நீங்கள் குறை சொல்ல முடியாது. ரெண்டுக்கு ஒண்ணுங்கிறது தப்லீக் ஜமாத் என்று 10 நாள் 20 நாள் அதற்கு மேலும் செல்கிறார்கள். அவர்கள் போகிறவர்கள் என்ன தகுதியாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இதை தாங்கள் விளக்கம் கூற வேண்டும். அதாவது முஸ்லீம்கள்ல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் தப்லீக் ஜமாத் என்று ஒரு ஜமாத் உருவாக்கப்பட்டது. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய கிடையாது, இப்போ நமக்கு தெரிஞ்சு உண்டாக்கப்பட்ட ஒரு ஜமாத், ஒரு அமைப்பு. அவங்க எதுக்கு அந்த இயக்கத்தை உருவாக்குறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வராமல் தொழுவாமல் இருக்கிறாங்க, அவங்கள தொழுகையாளியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, வீடு வீடாக போய் வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுவாங்க, தொழுக நம்ம கடமை, தொழுதாத்தான் நமக்கு இறையச்சம் வரும் அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி
பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஜமாத்து தான் தப்லீக் ஜமாத் என்று ஆரம்பித்தார்கள் நல்ல நோக்கத்தில். ஆனால் பிற்காலத்தில் அதில் நிறைய தவறுகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு. தொழுகைக்காக ஆரம்பத்தில் நல்ல நோக்கத்திற்கு அழைத்தாலும் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அந்த தனி நபர்களை கடவுள் நிலைக்கு ஒசத்துவது, அவங்க வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க அதைத்தான் எல்லாரும் படிக்கணும்னு சட்டம் போடுவது, அந்த புஸ்தகத்துல வந்து நிறைய மார்க்கத்துக்கு விரோதமான கருத்துக்கள்லாம் கதைகள்லாம் இருக்கிறது, அதை உட்காந்து பள்ளிவாசல்ல படிக்கணும் என்பது, அது மாதிரி அந்த அதனுடைய தலைவராக இருக்கிறாரு பாருங்க, அவர் போய் பார்க்கறதையே பாக்கியம் நினைக்கிறது, அவருடைய பிரார்த்தனைக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறது, இது மாதிரியான சில தவறுகள் அவர்கள்ட்ட இருக்கிறது. அது போக நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். ஒட்டகத்தை கட்டி போட்டுதான் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு மாற்றமா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் ஒரு கடை வச்சிருப்பேன், ஒரு பெட்டி கடை, நான் மட்டும்தான் அதுல இருப்பேன், துணைக்கு கூட ஆள் இருக்காது, என்னை வந்து கூப்பிடுவாங்க ஒரு பத்து நாளைக்கு வாங்க, எதுக்கு நம்ம எல்லாரும் கூப்பிடுவோம், வாங்க கடையில் ஆள் இல்லைங்க நீங்க வாங்க நல்லா பாத்துக்கிடுவான். இது இஸ்லாத்துல கிடையாது, அவன் தொழிலையும் பார்க்கணும், பொண்டாட்டையும் கவனிக்கணும், பிள்ளையும் கவனிக்கணும், இதெல்லாம் நீ போட்டுட்டு போ எல்லாம் பாத்துக்குவாங்க. அப்ப இப்படி ஒரு சித்தாந்த இஸ்லாத்துல கிடையாது, நான் போட்டுட்டு போயிடுவேன்னா கடை எவனா எடுத்துட்டு போயிடுவான், கடைசியில் வந்து நான் வந்து தெருத்தரவை சுத்த வேண்டிய நிலைமை, இப்படி நிறைய பேர் நான் வாழ்க்கையில பாத்துருக்கிறேன். அப்ப இஸ்லாம் வந்து எப்படி இறைவனை நம்ப சொல்கிறதோ அதுக்கு மாற்றமாக கம்பல் பண்ணி நோன்பு கூட சக்தி இல்லாட்டி வைக்க தேவையில்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, தொழுகையை கூட நிக்க முடியாது உட்கார்ந்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இவங்க வாங்க பத்து நாளைக்கு வெளியூர் போயிட்டு வருவோம், எதுக்கு தொழுகைக்கு கூப்பிடுவோம், நல்லதுதான், யாரை கூப்பிடுன்னு பத்து வேலைக்காரன் வச்சுக்கிறான், நல்ல நேர்மையான மேனேஜர் வச்சிருக்கிறான், இவன் பத்து நாளைக்கு போனா கூட தொழில் பாதிக்காது, அப்படி கூப்பிடாம வாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், வாங்க எல்லாம் பாத்துக்கிறான்னு சொல்லி கடைசியில பொண்டாட்டி புள்ளையலாம் சந்தில விட்டுப்பிட்டு கவனிக்காம இது ஒரு போதை மாதிரி ஆக்கி இதே வேலையா முன்னூறு நாள் சுத்துறாருக்கெல்லாம் எனக்கு தெரியும், இதே வேலை அங்கிருந்து வந்து இறங்கி மர பத்து நாள், மர நாற்பது நாள், மர ஐம்பது நாள் பொண்டாட்டி பிள்ளைகள் சீரழிஞ்சு போவோம், கவனிக்க மாட்டார். இப்படி ஒரு போதையை தரக்கூடிய ஒரு நிலைமை எல்லையற்று போறது வந்து இஸ்லாத்துல கிடையாது. அதை ஒரு நெறிப்படுத்தினால் ஒரு நல்ல இயக்கம், நல்ல நோக்கத்திற்கு தூக்கப்பட்டு நல்ல தவறான ஒரு அடிப்படையில போய் கொண்டிருக்கிறது, அதை சரிப்படுத்தணும். என் பேர் தன்ராஜன், நான் லால்டி தாக்கலன்னு வரேன். கபர் வேதனை யார் யாருக்கு எரித்தாலும் வேதனை உண்டா? அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அதாவது இஸ்லாத்துல எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, மனிதன் இறந்துடுறான், இறந்த உடனே அவனை கொண்டு போய் புதைச்சிடுறோம், புதைச்ச உடனே உலகமெல்லாம் அழியும் பாருங்க, அது வரைக்கும் அதுக்குள்ளதான் அவன் இருக்கிறான். எங்க நம்பிக்கைப்படி உலகத்தெல்லாம் அழிச்ச பிறகு கடவுள் திரும்ப எல்லாரையும் உயிராக்குவார், அப்ப எல்லாரும் அவங்களுடைய நன்மை தீமைக்கு உரிய தண்டனை பரிசை பெறுவார்கள், அது நியாய தீர்ப்பினால் நம்புறோம். அது வரைக்கும் இந்த மண்ணறையில புதைக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு வேதனையோ அவருக்கு இன்பமோ கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது வந்து கபருன்னு சொல்லுவோம், கபருடைய வேதனை சொன்னாரு. கபருன்னா புதைகுழி, முஸ்லீம் அல்லாத மக்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தா புதைகுழி அடக்கஸ்தலம். இந்த புதைகுழிக்குள் வைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு வேதனை இருக்கிறது, கெட்டவனா இருந்தா வேதனை இருக்கிறது, நல்லவனா இருந்தா இன்பம் இருக்குன்னு சொல்றீங்களே, எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு அவன் எப்படி அவனுக்கு எப்படி வேதனை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு புதைச்சா சரி, புதைக்கிறதுக்கு பதிலா எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கலந்து விட்டாங்க, அல்லது அவனை சிங்க முடி சாப்பிட்டு பிடிச்சி, இப்ப அவனுக்கு வந்து அது அந்த கபர் வேதனை என்பது உண்டா இல்லை அவங்க நம்பிக்கைப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இந்த புதை குழியில் வேதனை என்பதை சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புதை குழியில் வேதனை என்று சொன்னா இந்த உடம்புக்கே வேதனை செய்யப்படுதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க புதைச்ச அளவு தோண்டி பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, எலும்புதான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் சென்று தோண்டி பாருங்க அது கூட இருக்காது. அப்ப நமக்கே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது உள்ளக்கு ஒண்ணும் இல்லை. புதைகுழி என்பது ஒரு அடையாளம் தான். வேதனை என்பது இறைவன் வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுகிறான் இல்லையா, அதை ஒரு உலகத்தில் வைத்து அந்த இடத்தில் வைத்துதான் வேதனை செய்கிறான். இது ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாளம், இந்த இடத்துல புதைச்சதுனால இது ஒரு அடையாளமா சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர, அதுக்குள்ள நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா ஒரு வேதனை நடக்காது. ஒருத்தனை புதைச்ச இடத்துல பத்து பேரை புதைக்குவாங்க, சின்ன இடம் தான் அடக்கஸ்தலம் வச்சிருப்பாங்க பள்ளிவாசல்ல, ஒரு ஆளை புதைச்சிருவாங்க, ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரும் அந்த இடத்துல வேற ஒரு ஆளை புதைப்பாங்க, இன்னும் ரெண்டு வருஷம் போடுவாங்க, ஒண்ணுமே இல்லாம போன உடனே ரவுண்ட் அப்படி வந்துகிட்டே இருக்கும், ஒன்னு ரெண்டு புதைச்சிட்டு வரும், இது முடிஞ்சு அங்க போயிருவாங்க, மறு அப்படியே வந்துகிட்டு இருக்கும், அம்புட்டு பிறகு புதைக்கிறதுல பெரிய இடம் சின்ன மாதிரி போயிடும். அந்த மண்ணை சாப்பிடுற காரணத்தினால கொஞ்ச நாள் சென்ற பிறகு ஒரு இடத்துல பத்து பேரை புதைக்குவாங்க, அதுக்குள்ள பத்து பேர் வேதனை செய்யப்படுவாங்க அர்த்தம் அப்படி கிடையாது.
அந்த உயிர்களை கடவுள் ஒரு தனக்கே உரிய ஒரு உலகத்தில் வைத்து நல்லவர் கெட்டவருக்கு ஏற்ப நன்மை தண்டனையோ இன்பத்தையோ கொடுப்பாரு. அதுதான் கபர் வேதனைங்கிறோம். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட சொன்னா எரிச்சவருக்கும் அது உண்டு. எரிக்கப்பட்டாலும் உயிர கடவுள் எடுத்துட்டு போயிடுவாரு. சிங்கம் புலி சாப்பிட்டுருச்சா, சாப்பிட்டது உடலத்தனை சாப்பிட்டுச்சு, உயிர கடவுள் எடுத்துட்டு போயிடுறாரு, அதுக்கு உண்டு. அதனால எல்லாருக்குமே அது உண்டுங்கிறதுனால இதை புரிந்து கொள்வது எப்படின்னு கேட்டா அந்த ஆன்மாவுக்கு தான் கடவுள் அதை கொடுக்கிறாரு. இந்த பாடிக்கு அல்ல, பாடி தான் எரிஞ்சு போயிடுத, பாடி தான் அழிஞ்சு போயிடுத, அதுக்கு இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் இருக்காது.